உட்காருங்க, முன்னெரிச்சல்லாம் உட்காருங்க. இல்லை துணை கேள்வி கேட்கறது யாரு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும், உட்காருங்க. இல்ல சத்தத்தெல்லாம் ரைஸ் பண்ண விடாது வேல்முருகன். அதெல்லாம் உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் மிரட்டெல்லாம் விடக்கூடாது, உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நீங்க பேசுறது எதுவுமே அவை குறிப்பில் ஏறாது. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் கடந்த 24ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி நாலு துணை கேள்வி மட்டும் நாலு முறை தந்திருக்கேன். இது போக முன்வரிசையில் வரக்கூடிய பல அவசிய பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பேச அனுமதிச்சிருக்கிறேன். தினம் எங்களுக்கு தான் கேள்வி வரணும், எங்களுக்கு தான் துணை கேள்வி கேட்கணுங்கிற மரபு கிடையாது. தேவையில்லாம கேள்வி நேரத்தில் இப்படி வந்து நீங்க கேட்க அந்த கேள்வியில இன்னும் 20 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க துணை கேள்விக்கு. இல்ல உட்காருங்க, நான் பேச உட்காருங்க, நான் பேச கேட்டுடுங்கண்ணே. 20 பேர் ரூம்ல கேட்டதே 20 பேருக்கு மேல இருக்காங்க, உட்காருங்க சொல்றேன். இல்ல உட்காருங்க, நேரத்தை இல்ல டிபேட் மாதிரி பேசாங்க சொல்லிட்டேன். நாலு துணை கேள்வி தந்திருக்கேன், இதுக்கு மேலும் வாய்ப்பு கேட்க கூடாது. எனக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி கொடுக்கன்னு. ஆகவே நீங்க அத பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை மனதில் வச்சுக்கிட்டு பெரிய சத்தம் எல்லாம் எல்லாம் அவையில போடக்கூடாது, பாத்துக்கிடுங்க. தயவு செய்து நான் உதயசூரிய சின்னத்தில் நின்றேன் என்பதற்காகவே குத்தி காட்டுவதும் கேலி கிண்டல்கள் அடிப்பதும் தயவு செய்து பேரவைத் தலைவர் அவர்கள் இனி இது போன்ற வார்த்தைகளை சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளிலே பதிவு செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். கண்டிப்பாக முதலமைச்சருக்கும் என்னுடைய வழிகளை, என்னுடைய இந்த வேதனையை, காரணம் நான் சட்டம் தெரிந்தவன், சட்டமன்ற மாண்பு தெரிந்தவன், சட்டமன்றத்துடைய விதிகளை தெரிந்தவன், ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கிற எனக்கு கடகோடியில் உட்கார வச்சு அனுமதி இருக்கிறார் பேரவைத் தலைவர். இது எப்படி மூத்த உறுப்பினர்னா மூத்த சீனியாரிட்டி அடிப்படையில் உட்கார வைக்கணும். ஒரே எம்எல்ஏ இருக்கிறவங்க, ஒரே சின்னத்தில் நிற்கிறவங்கள என்னோட ஜூனியர் உட்கார வச்சுட்டு அப்புறம் எனக்கு கடைசி வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எந்த விதியின் பிரகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கு? இப்போ இது எந்த மாண்போடு நடைபெறுகிறது? நேற்றுக்கு நங்கநல்லூர் விஷயத்தில் நேற்று நடந்த அடுத்த சில நிமிடங்களிலே பேரவைத் தலைவருக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தவன் வேல்முருகன். ஆனால் இன்றைக்கு பட்டியலிலே என் பெயர் கடைசி பெயருக்கு முன்னால் அழைக்கப்படுகிறது. இந்த இது எந்த விதியின் கீழ் வருகிறது? இது எந்த மரபின் கீழ் வருகிறது? ஆக சட்டம் தெரிந்த, விதி தெரிந்த, மரபு தெரிந்த ஒரு மூத்த உறுப்பினர் பேரவைத் தலைவரிடத்திலே கேள்வி எழுப்பதை கூட அவர்கள் பொறுத்துக் கொள்ள மறுக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் பேரவையில் பேசுகின்ற நேரத்தை குறைத்து என்னை போன்றவர்களுக்கும் எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பை வழங்குங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஏன் மிரட்டுகிறீர்கள் என்று மறை மாற்றுகிறீர்கள். தயவு செய்து இது போன்ற பதிவுகளை இனி பேரவையினுடைய வரலாற்று பதிவுகளிலே ஏறாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இது வந்து வேறு விதமாக என்னை அரசியல் பிடிக்காதவர்கள் உன்னை பார்த்துங்க எப்படி அசிங்கப்படுத்து திராவிட கும்பல், திராவிட அரசு அப்படி என்று இப்போது சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. அதனால் ஒரு விளக்கம் சொல்கிறேன், நடந்ததை ஒரு விளக்கமாக தான் சொல்கிறேன், தவிர வேற குறை சொல்லலை.